வீட்டு மின் இணைப்புகளில் ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தினால் வர்த்தக பிரிவின்படி கட்டணம் வசூலிக்கப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் உண்மையில்லை என தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் வீடு, குடிசை, கைத்தறி, விவசாய இணைப்புகள் என மொத்தம் 2,67,00,000 மின் இணைப்புகள் உள்ளதாகவும், அதில் வீட்டு மின் இணைப்புகள் 2,42,00,000 என்றும், மின் கட்டணம் 2 மாதங்களுக்கு ஒருமுறை கணக்கிடப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் ஆண்டுக்கு 3,600 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால் வீட்டு மின் இணைப்புகளுக்கு வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு வசூலிக்கப்படுவது போல வர்த்தக கட்டணமாக வசூலிக்கப்படும் என தகவல்கள் பரவி வருவதாகவும், இந்த தகவல்கள் உண்மையில்லை என்றும் மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 3,600 யூனிட்டுக்கு மேல் 4% பேர் மட்டுமே மின்சாரம் பயன்படுத்துகிறார்கள் என்றும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. வீட்டு மின் இணைப்புகளில் ஆண்டுக்கு 3,600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தினால் வர்த்தக பிரிவின்படி கட்டணம் வசூலிக்கப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் உண்மையில்லை என தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் வீடு, குடிசை, கைத்தறி, விவசாய இணைப்புகள் என மொத்தம் 2,67,00,000 மின் இணைப்புகள் உள்ளதாகவும், அதில் வீட்டு மின் இணைப்புகள் 2,42,00,000 என்றும், மின் கட்டணம் 2 மாதங்களுக்கு ஒருமுறை கணக்கிடப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் ஆண்டுக்கு 3,600 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால் வீட்டு மின் இணைப்புகளுக்கு வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு வசூலிக்கப்படுவது போல வர்த்தக கட்டணமாக வசூலிக்கப்படும் என தகவல்கள் பரவி வருவதாகவும், இந்த தகவல்கள் உண்மையில்லை என்றும் மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 3,600 யூனிட்டுக்கு மேல் 4% பேர் மட்டுமே மின்சாரம் பயன்படுத்துகிறார்கள் என்றும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது.